வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரி பயணத்தில் 90 நாள் சேலஞ்ச் பயணத்தில் கிட்டத்தட்ட 50 நாட்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 52வது நாள் சரியாக நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து இந்நேரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தால் 90 நாள் தாண்டி இருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 50வது நாள் தாண்டி நம்ம டெய்லி வீடியோஸ் போடுறது மட்டும் டிலே பண்ணி போட்டுட்ருக்கோம். ஏன்னா இந்த சேலஞ்சை நீண்ட காலம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவ யோகா அப்படிங்கிற நம்முடைய சேனலை வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். சித்தர்களுக்காக டெடிக்கேட் பண்ணிவிட்டு ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து பாராயணம் பண்ணி எடுத்து சொல்லலாம். ஏன்னா பலரும் வந்து சித்தர் பாடல்களை பார்க்குறாங்க, ஆன்மீகம் சார்ந்த உண்மையான ஆழ்ந்த விளக்கங்கள் தெரியாமல் ஜஸ்ட் வந்து புள்ளிப்படிப்பு கள்ளிப்படிப்புன்னு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகவே அதுலேருந்து விடுபடுறதுக்காக ஒரு சித்தரை எடுத்து பார்க்கலான்ட்டு. ஸோ நம்ம இந்த சேலஞ்ச் முடிவதற்குள்ளாக முடிஞ்ச அளவுக்கு வந்து சித்தர் பாடல்களை இணைச்சு இணைச்சு பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ பிரம்மச்சரிய பயணத்துக்கும் உதவியாக இருக்கும், அதே சமயத்தில் சித்தர் பாடல்களையும் நாம் இன்னும் ஆழமாக பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய சித்தர் பாடல்களை நீ அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது பிரம்மச்சரிய பயணத்திற்கும் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற நிலையாமை இதில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு எப்படி உண்மையிலேயே நம்ம பேர்த் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்தர்களை வழிகாட்டியாக முன்னால் எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. அதுக்கு முன்னாடி சில கேள்வி பதில் பார்த்துட்டு சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாம். நேற்று தான் வீடியோ போட்டுச்சு, அதுக்குள்ள நிறையா பேர் கேள்வி பதில் இமெயில் அனுப்பிட்டீங்க. ஸோ நான் அதை இப்போ வேக வேகமாக பார்த்துறேங்க. கார்த்திக் சரண் சகோதரர் வந்து கொஞ்சம் அட்வைசஸ் போட்டிருக்காரு கமெண்ட்ஸில், அது என்னென்னு பார்க்கலாம். யாருக்கும் அறிவுரை கூற இயலுமா தெரியவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். கடுமையான சுய இன்ப வலையில் சிக்கிய போது எப்படி தோன்றும் தெரியுமா? சாக்கடைக்குள் மூழ்கும் பன்றியைப் போல இருப்போம். ஆனால் நாம் 1000 முறை வீழ்ந்தாலும் 1001வது முறை அத்தனை அனுபவங்களையும் பயன்படுத்தி வெற்றி பெறும் மன உறுதி வர வேண்டும். சுய இன்பத்தை உணவை தவிர்ப்பது போல முழுமையாக தவிர்க்க வேண்டும். முதல் 48 முதல் 108 நாட்கள் கடக்க 4 முதல் 5 மணிக்கு தியானம் முத்திரை பைத்தல் நமக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். வாழ்க வளமுடன். அதாவதுங்க சகோதரர் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு வகையான வாழ்க்கை ஆச்சுங்களா. அது ஒரு எப்படி ஒரு சேத்துக்குள்ளே பனிக்குட்டிகளோடு வாழ்கிற மாதிரி தான், அதுதான் நல்லாயிருக்கும். பிரம்மச்சரியம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இதெல்லாம் என்னது, சயின்ஸ் அப்படியெல்லாம் சொல்லலையே, சயின்ஸ் வந்து டெய்லி டெய்லி ஆற்றல் விரயம் பண்ணணும்னு சொல்லுது அப்படின்ட்டு நமக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்காங்களோ, அதாவது பக்கத்து பன்னிக்குட்டிகள்லாம் நமக்கு வந்து உயர்வாக தெரியும் ஆச்சுங்களா. ஸோ ஆனால் இது வந்து ஒரு மிருக வாழ்க்கை, ஒரு அனிமல்ஸ் மென்டாலிட்டி. அனிமல்ஸ் கூட குழந்தை பேருக்காகத்தான் ஆற்றல் விரயம் போடும், நம்ம அதோட தரம் தாழ்ந்து போயிடுறோம் ஆற்றல் விரயத்தில். அப்போது இப்போ இந்த தலைமுறையில் இப்போ இருக்கிற உலக சூழ்நிலைகளில் நம்ம வந்து இன்பத்தின் பின்னாடி ஓடுறதே, ஐம்புலன்களிலும் இன்பத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போது இந்த சுய இன்ப பழக்கமும் அது கூட சேர்ந்துருது. இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு விடுபட்டு வரும்போது தான் நம்ம இறைவனை உணர முடியும். சின்ன சின்ன இன்பங்களுக்குள்ளே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாமல் போயிடுவோம் ஆச்சுங்களா. ஸோ இது வாய்ப்பு. கலிகாலத்தில் எவ்வளவு நாள் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நம்மளால் பேச முடியும்னு தெரியல. எவ்வளவோ பிரச்சனைகள் எதிர்காலத்திலையும் கடந்த காலங்களிலும் நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி இப்போ இந்த நொடி இந்த செகண்ட் நம்ம உணர்வோடு இருக்கிறோம். இந்த சமயங்களில் இப்போ கூட நம்ம ஆற்றலையெல்லாம் கொஞ்சம் சேமித்து வச்சு நம்மை உணர்வதற்கான முயற்சியை எடுத்து வாழாமல் போனால் எப்போ தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாருக்காச்சும் உணவு பஞ்சம் இருக்கா, யாருக்காச்சும் ஏதாச்சும் இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கா, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கான. நாமளாக போய் சிக்கல்களில் சிக்கிக்கும் போது தான் விடுபட முடியாமல் மாட்டிக்கிறோம். நம்ம செய்கிறது எல்லாமே தேவையற்ற ஆணிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆச்சுங்களா. அடிப்படை தேவைகள் எல்லாருக்குமே ஒன்றுமே இல்லை, நான் ஒரு வேலைக்கும் போகல ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற சூழ்நிலை கூட அரசாங்கம் இலவச அரிசி அது இதுன்னு ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் வந்து அந்த உணவு கொடுத்துருவான் ஆச்சுங்களா. ஆனால் உண்மையான தேடல் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதைகள் கிடைக்கும், ஒன்றுமே வேண்டாம், வெறும் காவியை ஊற்றிட்டு நான் இறைவனே கெதிட்டு போனால் கூட இறைவன் வழிகாட்டுறது தயாராக இருக்கான். ஆனால் நாம் தான் அதை இதை இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இன்பத்து பின்னாலே ஓடி பலவீனமும் ஆகிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஸோ முதல்ல எதுவுமே நிரந்தரம் இல்லை, இம்பர்மனண்ட் திங்ஸ்னால கடமையாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியதுன்னு செய்யலாம். ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிடக்கூடாது. நம்முடைய பர்பஸ், பேர்த் பர்பஸ் வந்து இறைவனை உணர்ந்து இறைவனாகவே வாழ்ந்து இறைநிலையோடே எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான நாட்கள் நம்மளால் இருக்க முடியுதோ அதுதான் இந்த பிறவிக்கு நம்ம வந்து செய்கிற ஒரு பர்பஸ்
இந்த பிறவிக்கான பர்பஸே அதுதான். அப்படி இருக்கும்போது ரொம்ப உலக வாழ்க்கைக்குள்ளே ஓடக்கூடாது. ரொம்ப உலக வாழ்க்கையின் மீது இன்பம் கொண்டு ஓடுனா ஒவ்வொரு முறை நம்ம ஓடும்போது அதன் மூலமாக லாக்காய் நம்ம பின்னாடி தான் வந்துட்டுருப்போம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. முதல் 48 நாள் தான் அந்த கஷ்டம். 48 நாளில் கடந்துட்டால் உங்களுக்குள்ளாக ஒரு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடும். அப்புறம் நானே சொன்னால் கூட நீங்கள் அதில் விலையில் விழமாட்டீங்க. ஓ, இதில் இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ அந்த ஆற்றலை எப்படி டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அது இன்பமாக இருக்கும், பேரின்ப வாழ்க்கையாக இருக்கும். ஒரு நிமிஷம் இன்பமா இல்லை நாள் பூரா இன்பமா அப்படிங்கிறது நம்ம அறிவில் யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணுவேங்க. வாழ்ந்த வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்வி பதில் வேக வேகமாக பார்த்துடலாங்க. ஆனால் நீண்ட நேரம் தியானம் செய்வது எப்படி? என்னால் 1 மணி நேரம் கூட தியானம் செய்ய முடியவில்லை. முதுகு வலி, முதுகுத்தண்டில் வலி ஏற்படுகிறது, இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்படுகிறது. உங்களால் எவ்வளவு நேரம் தியானம் செய்ய முடிகிறான்? வாழ்க வளமுடன். அதாவது சகோதரரே, தவம் தியானம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசில் ஒன்றுமே இல்லாமல் எம்டினஸ்ஸாக இருக்கிறதே தவம் தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு நீங்கள் உட்காந்து இப்படி நின்று அப்படி நின்று ஓட்டம் அதெல்லாம் தேவையில்லை. மனசு எம்டியாக இருக்கா? 24 hours எம்டியாக இருக்கா? வெளியில் செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்களா? அதுவே ஒரு தவம் தான், ஆச்சுங்களா? அப்புறம் நீங்கள் 1/2 மணி நேரம் தான் தியானம் பண்ண முடியுது அப்படின்னா 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு எந்திரிச்சிருங்க. அப்புறம் 10 நிமிஷம் போய் ஒரு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் உட்காருங்க 1/2 மணி நேரம். இப்படியே மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா நீங்கள் 10 மணி நேரம் கூட செய்யலாம்ல. இவ்வளோதானுங்க. எவ்வளோ பெரிய மெடிடேஷன் சென்டருக்கு போனாலும் 1 மணி நேரம் மேக்ஸிமம், அப்புறம் ஒரு கேப் கொடுப்பாங்க, அப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம். அப்படி தான் பண்ண முடியும், ஆச்சுங்களா? ஸோ இந்த உடல் அப்படிங்கிறது அதுக்கான சில தேவைகள் இருக்குது. உடலோட குவாலிட்டிக்கு தகுந்தாற் போல் நம்ம செய்ய முடியும். இப்போ உடலுக்கு வந்து அங்கே வயது காரணமாக, ஆற்றல் குறைபாடு காரணமாக பலவீனங்கள் வரலாம் போகலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்து நீண்ட காலம் நேரம் செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்குங்க. நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் இப்படி தான் உட்காந்து செய்யணுங்கிறது இல்லை. மனசு எம்டி ஆகும். மனசு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களால் இருக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரே முட்டாக 1/2 மணி நேரம் தவம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. 1/2 மணி நேரம் செய்யுங்க, அப்புறம் மற்ற ஏதாச்சும் வேலைகள் இருந்தால் செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் மறுபடியும் 1/2 மணி நேரம் செய்யுங்க, 1 மணி நேரம் செய்யுங்க. எவ்வளோ நேரம் முடியுதோ ஒரு நாளில் அவ்வளோ நேரம் செய்யுங்க. வாய்ப்பை பொறுத்து தான். அப்போ நீங்கள் எத்தனை நேரம் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு எனக்கு இன்றைக்கி நான் ஒன்று சொல்லிட்டேன்னா இதே தான் நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, ஆச்சுங்களா? நம்ம ரோபோட் இல்லை. நாளைய தினம் இறைவன் என்னென்ன மலர்களை நமக்காக கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, என்ன சூழல் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் இறைவனோடு ஒன்று இருக்கதானே நம்ம விரும்புகிறோம். இறைநிலையோடு இறைவனோடு இருக்கதான் நம்ம விரும்புகிறதுனால இவ்வளோதான் அவ்வளோதான்ட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சோ அவ்வளோ நேரம் தவத்தில் இருக்கலாம், தியானத்தில் இருக்கலாம். ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. இடுப்பு வலிக்குதா, அது வலிக்குதா? ஸோ உடலில் சில குறைபாடு இருக்குது. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே தான் இறைவனை உணர முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே நம்ம உடம்பை எப்படி செயல் பண்ணலாம், சில யோக பயிற்சிகள் செய்யலாம், இது போல் சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அடிக்கடி தவம் செய்ய 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 அந்த வலிகள் எல்லாம் குறைஞ்சி நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. எதுவும் ப்ரெஷர் எதுவுமே இயற்கையில் எதுவுமே ப்ரெஷர் இல்லை, எல்லாமே இயல்பு. அதன் இயல்போடு ஒத்து தான் வர்றது. கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, போக போக பழகிடும். 1 மணி நேரம் தவம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே பல முறை செய்யுங்க ஒரு நாளைக்கு, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அது நீங்கள் 2 நிமிஷம் தான் செய்ய முடியுது அப்படின்னாலும் அந்த 2 நிமிஷத்தை பல முறை செய்யுங்க, ஆச்சுங்களா? அப்போ நீண்ட நேரம் வந்துடும். வாழ்க வளமுடன். அதான் இந்த முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருப்பீங்கள. முயல் ஒரே முட்டாக வேகமாக ஓடிடும், ஆனால் ஆமை மெதுவாக தான் போகும். ஆனால் முயல் ஒரே முட்டாக போயிட்டு டயர்டில் தூங்கிடும், ஆனால் ஆமை கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் பொறுமையாக போய் அந்த முயலை விட ஆமை வேகமாக போயிடுச்சு அப்படின்னு அது ஒரு ஸ்டோரியில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரே முட்டாக 1 மணி நேரம் தவம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு சிட்டிங்கில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும், அதே மாதிரி பல சிட்டிங் போடுங்க கேப் கிடைக்கிறப்பெல்லாம், அவ்வளோதான், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அண்ணா, 42வது நாள் நோ ஃபேபில் இருக்கிறேன். ஆனால் ஒரு 39 முதல் 41 நாள் வரை என் கட்டுப்பாட்டை இழந்து என் மனோ இச்சையை பற்றி ஆபாச படம் பார்த்து விட்டேன். ஆனால் சுய இன்பம் செய்யவில்லை. என் விந்துப்பை மிகவும் நிரம்பி விட்டது போல் தெரிகிறது. அதனால் விந்து சக்தி கெட்டுப்போய் விடுமா? நான் விந்து சக்தியை விடவில்லை, என்ன செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன். இதுதாங்க, நம்ம வந்து பிரம்மசரி பயணத்தில் இருக்கும்போது இதுக்கு நேர ஆப்போசிட்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆபாச படம் அதெல்லாம் பார்க்கல, நம்முடைய ஆற்றல் என்ன ஆகும்னாங்க, கீழ்நிலை சக்கரங்களுக்கு வந்துடும். எப்படிங்க? இடுப்பு பகுதிக்கு வந்துடும். அப்படி வர்ற சமயத்தில் நாம் வந்து வேறு வழி இல்லை, தேங்கிருச்சு, பெயின் வர்றது, ப்ளூ பால் எஃபோர்ட் வர்றது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் உடல் இறைவனால் வடிவமைக்கப்பட்டது. இப்போ நம்முடைய உடலில் கொஞ்சம் இப்போ ஆபாச படம் பார்த்தீங்க, தப்புன்னு தெரியுது, உணர்ந்துட்டீங்க. இந்த சமயங்களில் கூட நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகி வர ஆரம்பிச்சிரும்.
சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் சில நாட்கள் ஆற்றல் குறைவாக இருக்கிற மாதிரி சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நைட்ஃபாலில் போயிடும். சரிங்களா? உங்கள் உடல் தேவையற்ற எந்த கழிவையும் உடலுக்குள்ளாக வச்சுக்காது, அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. ஒரு சிறு தூசி உள்ளே போயிட்டால் கூட சளி காய்ச்சல் போன்ற ஏதேனும் ஒரு விஷயத்தை உடல் உருவாக்கி அந்த அந்த குப்பையை வெளியில் தள்ளிடும், உள்ளேயே வைக்காது. ஒருவேளை அந்த சளியாகவும் காய்ச்சலாகவும் வெளியில் தள்ளுறதுக்கு நம்ம விடாமல் அழுத்தி வச்சு மருந்து மாத்திரை கெமிக்கல் உள்ளே போட்டு ப்ரெஷர் பண்ணும்போது தான் அது கேன்சராகவும் பல்வேறு விஷயங்களாகவும் மாறும். ஆனால் இயல்பில் உடலானது தேவையற்ற விஷயம் அப்படின்னா தானாக வெளியேற்றிடும். புரிஞ்சுதுங்களா? ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டினியூவாக உங்கள் டேஸ் கவுண்டிங் பண்ணிவிட்டு வாங்க. விந்துஜெயின் பயிற்சி ஆழ்ந்து செய்யுங்க. அதில் முடிஞ்ச அளவு டிரான்ஸ்மிட்டேஷன் ஆயிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் கூட அது நார்மலைஸ் ஆகி போயிடும். என்ன மூலாதார சக்கரத்தில், சுவாதிஷ்டான சக்கரத்தில் உங்களுடைய ஆற்றல் திணிவாயிருக்கு, ஆற்றல் கீழே வந்திருக்கு, அது மேலே வரும்போது சரியாயிரும். சரிங்களா? ஆனால் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இனிமேல் 100% உறுதியோடு கடைபிடிச்சிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா. தலை வலிக்கும் போது விந்துஜெயின் பயிற்சி செய்யலாமா? தலை வலிக்கும் போது விந்துஜெயின் பயிற்சி செஞ்சீங்கன்னா தலைவலி எச்சாச்சுன்னா செய்யாதீங்க. எச்சா ஆகலை அப்படின்னா செய்யுங்க. வாழ்க வளமுடன். சில நேரங்களில் தலையில் கண்ணுக்கு ரப்பையின் மேல் இருட்டு வருவது போல் இருக்கிறது, பயங்கரமாக வலிக்கிறது, என்ன செய்யலாம்? அப்போது விந்துஜெயின் பயிற்சி செய்யலாமா? அதுதானுங்க. உங்களுக்கு வந்து பயிற்சி செய்வதற்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை ஒரு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை நீங்கள் அந்த அன்னைக்கு விட்டுருங்க, நார்மலைஸ் பண்ணிடுங்க. தலை வலி இருந்தால் மூலாதார தவம் ஆழ்ந்து செய்யறதுக்கு பாருங்கள். நம்ம வேகம் தனித்தல்னு சொல்லியிருப்போம், சாந்தி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூலாதாரத்தில் முதுகுத்தண்டு முடியும் இடத்தில் ஏதேனும் சிறிது தைலத்தையோ ஏதேனும் சிறிது ஒரு ருத்ராட்ச கொட்டையோ அல்லது ஒரு சிறு ஒரு கல்லையோ வச்சு கவனத்தை அங்கே வச்சுட்டே இருந்தீங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் தணிஞ்சிடும். ஆச்சுங்களா? உடல் ஹீட் ஆகுது இல்லைங்களா? ஹீட் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது இதே மாதிரியே வந்து தலைபாரம், காய்ச்சல் இது போல் எது இருந்தாலும் சரி, அது போல் நீங்கள் வேகம் தனித்தலில் செஞ்சீங்கன்னா நார்மலைஸ் ஆயிரும். ஒரு நாள் அதை பண்ணிவிட்டு மறுநாளிலிருந்து விந்துஜெயின் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது எந்த பயிற்சியும் ப்ரெஷர் பண்ணி செய்யக்கூடாதுங்க. வாழ்க வளமுடன். பித்ருக்கள் பற்றி சொல்லுங்கள் அண்ணா. பித்ரு பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்கு பித்ரு தோஷம் நெருங்குமா? வாழ்க வளமுடன். பித்ரு அப்படிங்கிறது வந்து நம்முடைய தாத்தா, நம்முடைய முன்னோர், நம்முடைய வழி வழியாக நான் இப்போ இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா நான் இல்லது பல ஆயிரம் தலைமுறைகளாக உயிராற்றல் கடக்கப்பட்டு பல வினைப்பதிவுகளோடு அந்த பாவப்பதிவுகள் புண்ணிய பதிவுகள் எல்லாம் கலந்த கலவைதான் நாம. வினைதான் நீங்கிவிட்டால் உடல் ஒரு நாளும் நிற்காதேன்ட்டு இறைவன் அந்த முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன மாதிரி நாம் இருக்கோம். நம்ம வினைப்பதிவு இருக்கிற வரைக்கும் இந்த தேகம் வந்து இருக்கும், அப்புறம் இறைவனோட கலந்துடும். அதுதான் நம்ம பிறப்பு இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு உயிரும் அடுத்த பிறவி எடுக்கும் சமயத்தில் ஆற்றலை ஏன் கடத்துது அப்படின்னா இறைவனை நோக்கி போகிறது தான். இப்போ நான் வந்து பிரம்மசரீரத்தில் ஒழுக்கமான முறையில் இறைவனையே உணர்ந்து வாழணும்னு விரும்பி இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆற்றலை நான் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்தாமல் நானாக, அதாவது பிறப்பறுத்தல், பிறப்பு இறப்பு அறுத்தல்னு சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிறப்பறுக்கும் தலைகளை அறுக்கும் விஷயம் தான் பிரம்மச்சரியம். அந்த பிறப்பறுக்கும் வேலையில் நம்ம உறுதியாக இருந்தால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் தான் நம்மகிட்ட இருக்கும். ஏன்னா அவர்களுடைய வினைப்பதிவுகள் கழியாமல் தான் நாம் வந்திருக்கோம், அவர்களுக்கும் சேர்த்து நம்ம புண்ணியம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. புரிஞ்சுங்களா? ஒன்று ஒழுக்கமாக இருக்கணும், இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு முறையாக திருமணம், அது போல் குழந்தைகள் நம்முடைய ஆற்றலை அவங்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தும் போது ஐயா பித்ருக்களே என் முன்னோர்களே என்னால் பாவங்களை கழிக்க இயலவில்லை, அதனால் நான் வந்து ஆற்றலை வாரிசுகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் பித்ரு வணக்கம், பித்ருக்களுக்கான கடமை எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா பித்ருக்களுக்கான கடமை நம்ம செய்ய முடியல, அதுக்கு மன்னிப்பு கேட்குறது தான் பித்ரு கடமைன்ட்டு. ஆச்சுங்களா? பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க சரியான பித்ரு கடமை செய்கிறாங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இறைவனை நோக்கிய பயணத்தில் வந்துட்டு இருந்த இந்த உயிரின் பயணம் இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கும் சேர்த்து நாம் புண்ணியம் செய்கிறதுனால பித்ரு தோஷம் பிரம்மச்சரியர் சாரியத்தில் இருக்கிறவங்கள பாதிக்காது. ஆச்சுங்களா? குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு வாரிசுகளுக்கு கொடுத்து தத்தம் செஞ்சிடறாங்க இல்லைங்களா, அவர்கள் உண்மையிலே வந்து பித்ரு தோஷம் அது இதுன்ட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் முறைப்படி செய்யலாம். அது எல்லாமே இப்போ ஃபார்மாலிட்டி ஆகிடுச்சு. ஆச்சுங்களா? ஆகவே நீங்கள் மனசார நினச்சி அவங்கள நினச்சி ஒரு நன்றி சொல்லுங்கள். ஒரு ஒரு ஏன்னா நம்ம அவங்க இல்லாமல் இல்லை, நம்ம தாய் தந்தையரோ தாத்தா பாட்டியோ இல்லாமல் நம்ம இல்லை, அதுக்காக போயிட்டு ஏதோ ஒரு ஒரு ஆத்தங்கரையில் போய் தான் கரைச்சி விடணுங்கிறது இல்லை, அது ஒரு சூட்சமம். ஆச்சுங்களா?
ஆறு நீர், நீரில் போயிட்டு நம்முடைய எல்லா பித்ருக்களை வணங்கி தலைமுழுகி எந்திரிச்சு வர்றது, இதெல்லாமே ஒரு ஒரு சூட்சமமாக உணர்த்தப்பட்ட விஷயம். ஆகவே அதை பெருசாக நாமளும் போய் கடைபிடிக்கோங்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு கைப்பிடி உணவு எடுத்து ஒரு 100 எறும்புகளுக்கு போட்டிங்கன்னா கூட அது புண்ணியமாயிரும். சரிங்களா? வாழ்க வளமுடன். பிற உயிர்களுக்கு நல்லது செய்யலாம், நம்ம உயிராற்றலை விரையும் செய்யாது இருக்கலாம். அதுதான் முதல் முதல் நம்மளுக்கு நாம் உதவி செய்யணும். வாழ்க வளமுடன். பொது இடங்களில் செல்லும்போது தலை வலிக்கிறது, இதற்கு என்ன செய்யலாம்? கோவிலுக்கு போகும்போது சில கோவில்களில் சில நேரங்களில் தலை வலிக்கிறது, இதற்கு என்ன செய்யலாம்? இது எல்லாம் ஆற்றல் விரயமாக. ஆமாங்க, இப்போ சமீப காலங்களாக சமுதாயத்தில் நான் வந்து இளைமறைக்காக சொல்கிற புரிஞ்சுக்கோங்க, சமுதாயத்தில் அபரிமிதமான வணிக மருந்துகளை எடுத்துக்கொண்டவர்கள் பெருகிட்டாங்க பல மடங்கு. நல்லா இருக்கிறவங்களே வணிக மருந்துகளை எடுத்து பெருகினதுனால அவர்களுக்கு உள்ளாக செல்களின் இறப்பு அல்லது வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்குள்ளாகவே டிஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோரிடம் உலகத்தில் ஆச்சுங்களா. அப்படி இருக்கும்போது மாதவிடாயான பெண்கள் அல்லது இறப்பு நடந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம ஆற்றல் விரயமாகி தலைவலி படவை, ஏன்னா பிரம்மசரியத்தில் ஆற்றல் விரயம் செய்யாது இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் உணர முடியும், மற்ற மக்களால் புரிந்து கூட முடியாது. அப்போது நமக்கு அது ஃபீல் ஆகும், யாராச்சும் கிட்ட போகும்போது நம்ம ஆற்றல் அபரிமிதமாக விரயமாகும். ஏன்? ஏன்னா அவர்கள் உடலுக்குள்ளாக செல்கள் இறந்து கொண்டு இருக்கலாம் ஆச்சுங்களா, அல்லது ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்கலாம், அது நம்மகிட்ட இருந்து போறக்கும் முயற்சி பண்ணலாம். ஸோ அதுபோல் வெளி உலகம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால பல்வேறு விதமான குழப்ப சூழல் இப்போதைய உலக சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கிறதுனால பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு விலகி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது பர்சனல் அட்வைஸாக உங்களுக்காக சொல்கிறதா எடுத்துக்கோங்க. இதுக்கு சித்தர்கள் ஏன் எல்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களாம் தவம் செய்து ஆற்றல் அதிகமாக அவங்க இருக்கிறதுனால, ஆற்றல் அதிகமாக இருந்தால் குறைவான இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவனின் விஷ் இல்லைங்களா அது பாஸ் ஆகும். அப்போது இறைவனின் விஷஸ்னால நமக்கிட்ட இருக்கிற ஆற்றல் இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகுது, அப்போது நம்ம பலவீனமாகவும் தலைவலியாகவும் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். அபரிமிதமாக நாம் தவங்கள் செய்து சூரிய தவமெல்லாம் செஞ்சு அப்படி ஸ்ட்ராங்கான மனிதராக மாறும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றல் அடுத்தவங்களுக்கும் போகும், நம்ம வாழ்த்து சொல்கிற எல்லாம் பண்ணும்போது போகும். அதே சமயத்தில் இங்கிருந்து குறையிறது வான்காந்தத்தில் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் தவங்களை அதிகமாக செஞ்சு உங்களை வந்து காந்த ஆற்றல் பெருக்கத்தோடு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் பெருசாக தெரியாது. ஸோ அதுவரையில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஆற்றல் விரயம் நிகழும் சூழல்களில் மற்ற மனிதர்களிடம் போகும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூலாதார தவம், சாந்தி தவம், வேகம் தனித்தல் தவம் செய்யுங்க. ஓரளவுக்கு வந்து உங்கள் ஆற்றல் விரயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆற்றல் விரயம் ஆகும்போது உடனே எப்போதும் தியானம் விந்துஜயம் போய் செய்யலாமா? ஆற்றல் விரயம் செய்யும் ஆகுது அப்படின்னா உடனே செய்யக்கூடாதுங்க. நீங்கள் ஆற்றல் விரயம்னா பிரம்மச்சரியத்திலிருந்து தவறி ஆற்றல் விரயம் பண்ணிட்டீங்கன்னா 15 நாள் விந்துஜயம் பயிற்சி செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் சட்டியில் தயிர் இருக்குது, கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறது வேறு, வெறும் சட்டியே பருப்பாக முட்டி போட்டு இடிச்சிங்கன்னா என்ன ஆகும், சட்டி தான் பிரச்சனையாகும். அப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாகவும் ஒரு உள்ளுக்குள்ளுக்கிற மின்காந்தத்தை தாங்க முடியாமையும் மாறிடும். அதனால் நீங்கள் ஆற்றல் ரொம்ப விரயமாக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படிங்கும்போது செய்யாதீங்க, 2-3 நாள் கழிச்சு செய்யுங்க. நல்ல எனர்ஜியாக இருக்கும்போது, ஏன்னா நம்ம ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறோம், எனர்ஜி இல்லாதப்போ நம்ம செஞ்சீங்கன்னா என்ன ஆகும், இன்னும் ஒரு மாதிரி இருக்கும், வீக்காக இருக்கும். வாழ்க வளமுடன். ஒரு நாள் சிவன் கோவிலில் நான் அமர்ந்திருக்கும் போது முதுகுத்தண்டில் மெதுவாக மேலும் கீழும் யாரோ தீண்டுவது போல் உணர்கிறேன், இது பற்றி சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நமக்கு இடகலை, திங்களை, சுழுமுனை 3 வகையான நாடிகள் உண்டு. அதில் வந்து இடகலை பிங்களைங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு நார்மலான சூழலில் வலது சுவாசம், இடது சுவாசம், ஏதோ ஒரு சுவாசம் தான் நடந்துகிட்ருக்கோம். இது சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சுழுமுனை நாடி ஆக்டிவேஷன் ஆகி 2 மூக்குத்துவாரத்திலே சுவாசம் நடக்கும். அது வந்து சுழுமுனைன்னு சொல்லுவாங்க, நடுவு நிற்றல் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக அடிக்கடி தவம் பண்ணிட்டு இருந்தால் கிடைக்கும். அந்த நிலை கிடைக்கிற சமயத்தில் தான் நம்முடைய 5 கீழ்நிலை சக்கரங்களும் ஆக்டிவேஷன் ஆகும் ஆச்சுங்களா. அப்போ அந்த சக்கரங்கள் இருப்பது சுழல்முளை நாடியில் தான் இருக்குது. இது போல் நீங்கள் ஒரு அமைதியான ஆழ்ந்த நிலையிலலாம் இருக்கும்போது நம்முடைய சக்கரங்களில் வந்து ஆக்டிவேஷன் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டச்சப் ஆன மாதிரி ஃபீல் இருக்கலாம், அது நல்ல விஷயம்தான். வாழ்க வளமுடன். இப்போது ஸ்கலிதமாகிறதுனா என்ன செய்வது? பயிற்சி செய்யலாம் என்று பார்த்தால் தலைவலிக்கிறது. நீங்கள் இரவு ஸ்கலிதம் ஆகிட்டு இருக்குன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க.
அப்புறம் விந்துஜயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் ஒரு 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டீங்கன்னா என்ன கடினமானாலும் பரவாயில்லை, விந்துஜயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ஏன்னா ஆற்றல் போதுமான ஆற்றல் இருக்கும். அப்புறம் தலைவலி அப்படிங்கிற சூழல் வருதுங்கும் போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேகம் தனித்தல் தவம் செஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம தவ யோகா சேனலுக்காக வந்து அகத்தியரின் பாடல்கள் பார்த்துட்டு இருந்தோம். அகத்தியரின் ஞானம் 1 பாடல் 8 பார்த்துட்டு இருந்தோம். 7 வரை பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அகத்தியரின் ஞானம் 1 பாடல் 8. பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி, படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி. வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி, வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரு. ஆரப்பா அணுவெளியில் உள்ள நீதான், ஆச்சரியம் புழுக்கூடு வளைமோதப்பா. கூறப்பா அண்டத்தில் பிண்டமாகும் குணவிய வாணாக்கட் சத்தியமே, குணவிய வா நாணக்காட் சத்தியம் சத்தியமாமே. வாழ்க வளமுடன். அதாவது வரி வரியாக படிச்சுட்டு வர ஒன்று கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ நம்ம வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். எத்தனையோ பிறவிகள், புழு பூச்சியிலிருந்து மனித பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் இருக்குது. அத்தனை பிறவிகளையுமே முதல்ல பாருங்கள், இந்த உலகத்தை பாருங்கள். எதுக்காக இந்த பிறவிகள் நடக்குது? இந்த பிறவிகளில் இருந்து நம்ம எந்த விதத்தில் மேம்பட்டுருக்குறோம், நம்மை நம்ம உணர்வதற்கு யோசிச்சு பாருங்கள். எல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இந்த பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. இதையை நாம் எப்படி எதுக்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. நான் வரிவரியாக படிச்சுட்டு வரேங்க. பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி, படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி. ஆச்சுங்களா, இப்போது இந்த உலகத்தில் எத்தனை கோடான கோடி, விதவிதமான உயிர்கள், விதவிதமான படைப்புகள் எல்லாமே கோடி 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 கணக்கில் அடங்காமல் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம கையில் ஒரு கொஞ்சம் மண் எடுத்தோம்னா அதில் எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்போ நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் எத்தனை உயிரினங்கள் போயிட்டு வருதுன்னு கூட தெரியாது. அத்தனை உயிர் பிறப்பு வந்து கணக்கே எடுக்க முடியாது, அத்தனை இருக்குது. கோடான கோடி பிறவிகள் இருக்குது. வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி, வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரு. ஆச்சுங்களா, இத்தனை பிறவி, அது அண்டங்களுமே கோடான கோடி அண்டங்கள். அண்டங்களுக்குள்ளாக எத்தனையோ கோள்கள், கோள்களுக்குள்ளாக எத்தனையோ பிறவிகள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் ஆடிட்டுருக்கு. ஆச்சுங்களா, பூமியே வெட்ட வெளியில் தான் ஆடிட்டுருக்கு. இது போல் எத்தனையோ பிறவிகள் இறைவன் எடுத்து வந்திருக்கிறான். இறைவன் வந்து எத்தனையோ பிறவிகளாக எல்லாம் உள்ள இறையாற்றல் வந்து மலர்ந்து வந்திருக்குது. ஆரப்பா அணுவெளியில் உள்ள நீதான், ஆச்சரியம் புழுக்கூடு வளைமோதப்பா. இப்போ வந்து இந்த அணுவெளியில் நம்மளும் இருக்கிறோம். ஆச்சுங்களா, நம்மளும் இது போன்ற ஒரு அணுவெளியில் தான் நம்மளும் இருக்கிறோம். இதில் ஆச்சரியம், நம்மளுமே ஒரு சிறு புழுக்கூடு மாதிரி தான், ஒரு சிறு புழுக்கூடு மாதிரி தான் நம்மளுமே. இப்போது நமக்கு வந்து ஒரு புழு பார்த்தா சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்மளும் அந்த அணுவெளியில் இருக்கிற ஒரு சிறு ஒரு உயிரினம், ஒரு தூசி தான் நம்ம கூட. குணவியலா நாட்காட் சத்தியமாமி. இப்போது இதில் இதை எல்லாவற்றையுமே கூறப்ப அண்டத்தில் பிண்டமாகும். இப்போது இத்தனை விதமான உயிரினங்கள் எல்லாமே இந்த பூமியில், இந்த பூலோகத்தில் எல்லாமே இருந்தாலுமே அதை எல்லாம் உணர்ந்து எல்லாத்தையும் பார்த்து அறிந்து இந்த பரிணாமத்தை உணரும் ஆற்றல் அப்படிங்கிறது ஆறறிவு இருக்கிற நமக்கு தான் எல்லாம் இறைவன் கொடுத்துருக்கிறார். அப்போது இதை எல்லாம் உணர்ந்து இதை எல்லாவற்றையுமே ஆளுமைக்குள் கொண்டு வந்து நாமே ஒரு தூசியாக இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கே எவ்வளோ ஆற்றல். இப்போது ஒரு கோழி, ஒரு ஆடு அதெல்லாம் இருக்குதுன்னா அது உணவு கலவா, அது வாரிசுகளுக்கு கலவா அப்படின்னு ஓடிட்டு இருக்கான. மனிதன் எல்லாம் உணர முடியும், எல்லாத்தையும் உணர்ந்து தன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால அந்த குணவியலை நம்ம வந்து உணர்ந்து அந்த சத்தியத்தை உணர்ந்து நம்ம எல்லாவற்றையும் உணர்ந்து அவனாகவே இறுதி பிறவியாக தான் நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உணரணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. வாழ்க வளமுடன். நான் இந்த பாடலை மறுபடியும் படிச்சுட்டு வரேங்க. அதாவது வந்து சித்தர் பாடல்கள் ஓலைச்சுவடிகளிலிருந்து அடுத்தடுத்து வந்திருக்கிறதுனால சில வார்த்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து எழுதுகிறவங்க சில மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரியாக இருக்காது. ஸோ நம்ம அதில் இருக்கும் உள்ளார்ந்த பொருள்களை மட்டும் தொட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சித்தர்கள் நமக்கு வந்து போர்டு முக்கியம் இல்லை, அதில் இருக்கிற எழுத்துக்களும் முக்கியம் இல்லை, அது காட்டும் பாதை தான் நமக்கு முக்கியம். சிலர் போர்டை கட்டிக்கிட்டு சுற்றுவாங்க, சிலர் அதில் இருக்கிற எழுத்துக்களை பார்த்துட்டு நின்றுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எந்த மொழியில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் சித்தர்கள் சொன்ன கருத்து நமக்கு முக்கியம். அந்த கருத்தை பார்த்து கொண்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர்கள் கருத்துக்காகத்தான் மொழியை பயன்படுத்தினார்களே தவிர மொழிக்காக கருத்துக்களை திணிக்கவில்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இந்த பாடலை மறுபடியும் படிக்கிறேன்.
பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி, படைப்பிகளோ பலவிதமாய் கோடா கோடி, வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி, வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரு, ஆரப்பா அணுவெளியில் உள்ள நீதான், ஆச்சரியம் புழுக்கூடு வலை மோதப்பா, கூரப்பா அண்டத்தில் பிண்டமாகும் குணவியல் குணவியவா நாக்காட் சத்தியமாமி. வாழ்க வளமுடன். அகத்தியரின் ஞானம் 1, பாடல் 9. சத்தியமே வேணுமடா மனிதனானால், சண்டாளம் செய்யாதே தவறிடாதே, நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு, நித்தையுடன் சமாதி விட்டு நிலை பேராதே, புத்தி கெட்டு திரியாதே பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு, கத்தியதோர் சல்லிட்டு தரக்கியாதே, கருமி என்று நடவாதே கதிர்தான் முற்றே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி ஒரு வாழ்க்கையை இந்த பூ உலகில் வாழணும் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்கிறாரு. நான் வரிசையாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். சத்தியமே வேணுமடா மனிதனானால், சண்டாளம் செய்யாதே தவறிடாரு. அதேமாதிரி சத்தியம்தான் வேணும், மனுஷனாக இருந்தால் தப்பு செய்யக்கூடாது, அதுலேருந்து தப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, சக்தி ஓம், சக்தி ஓம். ஓம் என்பது சிவத்தோடு இணைஞ்சது, அந்த சூன்ய நிலைக்கான ஒரு பாதை தான் ஓம் அப்படிங்கிற வார்த்தை. அது சக்தி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஆற்றல், சிவம் சக்தி. அப்போது இந்த நம் உடலில் சிவமாக உயிரின் மையத்தில் இருக்கும் ஆன்மாவாக பரமாத்மாவாக இருக்கும் அதே சிவம், அடுத்தது உடலாக மாறியிருக்கும் சக்தி, இதை இணைத்தையும் இதை இரண்டையுமே இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஓம் அப்படிங்கிற இந்த 3 சக்கரங்கள் வழியாக இணைக்கவும் முடியும். அப்போது நம்ம வந்து சத்தியம் வேணுமடா மனுஷனாக இருந்தால் அப்படின்னா, நம்முடைய ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வந்த அந்த சக்தியும் ஓம் எனும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஓம் என்பதை சிவத்தோடு இணைந்து உணர்ந்தவராக இருக்க வேணும். சத்தியமே வேணுமடா மனிதனானால், சண்டாளம் செய்யாதே தவறிடாதே. இப்போது சில வெளி உலக விஷயங்களில் மயக்கம் கொண்டு நம்ம ஆற்றல் விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது இதிலிருந்து தவறுற மாதிரி ஆகும் இல்லைங்களா. சண்டாளம் செய்யாதே தவறிடாதே, நித்திய கருமம் விடாதே நேமம் விட்டு. இப்போ டெய்லி நான் இது செய்கிறேன் அப்படின்ட்டுங்க, அன்னன்னைக்கு செய்கிற ரொட்டீனை விடக்கூடாது. நித்திய கர்மத்தை விட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது சரிங்களா. இந்த ரொட்டீன் வாழ்க்கையிலேருந்து தவறும்போது தான் பிரம்மச்சரியத்திலேருந்து தவறுவது, ஒழுக்க வாழ்க்கையிலேருந்து தவறுவது எல்லாமே நடக்குது. ஆகவே இந்த நித்திய கர்மம் அப்படிங்கிறத மட்டும் தவறவே கூடாது. நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு, நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பெறாதே அப்படின்னா, எப்பவுமே தவத்திலேயே இரு, எப்பவுமே தவத்திலேயே இரு. அது நிஷ்டைனாலும் சமாதி அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த நிஷ்டை நிலையில் சமாதி நிலையிலிருந்து விடுபடவே விடுபடாது. மனசு எம்டி, இறைநிலை சிவநிலையிலேயே தான் இருக்கணும். நிஷ்டையுடன் சமாதி விட்டு நிலை பெயர்ந்து போயிடாதே. அப்புறம் புத்தி கெட்டு திரியாதே பொய் சொல்லாதே, அறிவு புத்தி கெட்டு பொய் பேசிட்டு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலான்னு போகாதே அப்படிங்கிறாரு. புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு அப்படிங்களா. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கான், எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறாங்கும்போது, அப்போ நம்ம பூசல் கொள்கிறோம், சண்டை சச்சரவுகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது இறைவனிடமே சச்சரவு பண்ணுற மாதிரி தானே. ஸோ அந்த பூசல் கொண்டு சச்சரவு பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியத்தை நம்ம விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு, கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே ஆச்சுங்களா. பூசல் கொண்டு கத்தி சண்டை கட்டி ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஆற்றல் விரயமெல்லாம் செய்யாத, கருமி என்று நடவாதே கதிர்தான் முற்றே. ஆச்சு, கருமின்னு என்ன, கஞ்சமா எனக்கு தான் எல்லாம், நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு யாருக்கும் கொடுக்காம கருமையாக நடக்கிறாங்க இல்லையா, அப்படி நடக்காத. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அகத்தியர் அழகாக சொல்லியிருக்காரு. நான் திரும்பவும் படிக்கிறேங்க. சத்தியமே வேணுமடா மனிதனானால், சண்டாளம் செய்யாதே தவறிடாதே, நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு, நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பெறாதே, புத்தி கெட்டு திரியாதே பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு, கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே, கருமி என்று நடவாதே கதிர்தான் முற்றே. வாழ்க வளமுடன். அகத்தியர் ஞானம் 2 பாடல் 1 இப்போ பார்க்கலாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை.
இந்த பாடல் வந்து திருமூலரும் இதே கருத்தோடு ஒரு சில பாடல்கள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அகத்தியரின் ஞானத்திலும் முதல் பாடலாக இந்த பாடல் வந்திருக்கு. ஸோ நான் இந்த பாடலில் வந்து வரி வரியாக படிச்சுட்டு வரேன். ரொம்ப அழகான ஆழமான அர்த்தங்கள் நிறைஞ்ச பாடல் இதை பார்த்துடலாம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அச்சா, மனசு எம்டினஸோட செம்மை அப்படிங்கிறது, அது செம்மைன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப லாங்காக இட்டர்னலாக முடிவில்லாமல், ஸோ எப்போதுமே இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஆதி அந்தமாக இருக்கும் ஒரு நிலை, அந்த நிலையில் இதை செம்மையான ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போது செம்மொழி அப்படின்னு தமிழையா சொல்கிறேன்னா, அது ஆதி அந்தம் இல்லாமல் நீண்ட இதாக இருக்கிறனால. அப்போ மனசுக்கு செம்மை அப்படிங்கிறது அந்த மௌனம், அந்த சூன்ய நிலை, அந்த அமைதி நிலை, அந்த கரண்டில் வாழ்கிற அந்த நிலை, அந்த மனசு செம்மையான அந்த சூன்ய எம்டி வெளி வெட்ட வெளி நிலை பூரண நிலையில் இருக்குதுன்னா, அந்த இடத்துல மந்திரம் கூட சொல்லணுங்கிறது. ஏன் மந்திரம் சொல்கிறோன்னா, மனசு அங்கே ஓடிட்டே இருக்குது, அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதன் மூலமாகவும் ஏதாச்சும் ஒரு சக்தி கிடச்சிடாதாங்கிற ஒரு நப்பாசையிலும் மந்திரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் மனசு செம்மையாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல மந்திரத்தின் தேவை கூட இல்லை. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். சிலர் வந்து மூச்சு பயிற்சிகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மூச்சு பயிற்சிகளுடைய தேவை கூட இல்லை. ஓகேங்களா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். இப்போ இவ்வளோ நேரம் இழுத்து பிடிக்கிறது இவ்வளோ நேரம், ஏன்னா மனசு அங்கேயுமே ஓடிட்டு இருக்குது, மூச்சை பிடிச்சா தான் மனசு கண்ட்ரோல் ஆகுது. அதனால மனசு செம்மையாயிடுச்சுன்னா அங்கே மூச்சை பிடிக்கணுங்கிற தேவையில்லை. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். யூஸ் பாருங்க, எல்லாமே வேண்டாங்கிறார். ஆனால் மனசு செம்மையானால் கூட வாசியை நிறுத்திடாதீங்கோ அப்படிங்கிறார். விந்துஜெயின் பயிற்சி தான் அவர் சொல்கிறார். அதாவது அகத்தியராகட்டும் போகராகட்டும் பல சித்தர்கள் வந்து விந்துஜெயின் பயிற்சியை தான் வாசி வாசின்னு சொல்லியிருப்பாங்க. வாசியோகம் சொல்லித்தர்றது அப்படிங்கிற பேரில் சில மூச்சு பயிற்சி தான் சொல்லித்தராங்க. ஆனால் உண்மையில் வாசியோகம்ங்கிறது திருமூலர் தான் விரிவுபடுத்தி தெளிவாக பயிற்சி முறையாக எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போது மற்றவங்கெல்லாம் வாசி வாசிட்டு போயிடுவாங்க, அந்த வாசிக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்க மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மூச்சு பயிற்சி வேறு, வாசியோகம் வேறு. சரிங்களா, மூச்சு பயிற்சியை வாசியோகமாட்டே சொல்லி கொடுப்பாங்க, அதுவும் வேறு. மூச்சு பயிற்சியை தான் வாசி வாசின்னு பல இடங்களில் சொல்லி கொடுக்குறாங்க. கேரளாவில் இருக்கிறவங்க வந்து தமிழ் சித்தர்கள் பாட்டை படித்துட்டு ஆழ்ந்து புரிஞ்சுட்டு வாசி சொல்லி கொடுக்குறதாவெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் நம்ம திருமூலர் சொன்ன விந்துஜெயம் பயிற்சி தான் வாசியோகத்தின் வாசியோகத்தை உண்மையிலேயே எப்படி செய்யணுங்கிறதுல ஆழ்ந்த புரிதலோடு இருக்கிற பயிற்சி. ஆகவே வாசியை நிறுத்த வேண்டாம்னு அகத்தியர் சொன்னதுனால நம்ம வந்து விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறது வந்து மனசு எப்படி தான் எம்டி ஆனாலும் எவ்வளவு தான் செம்மையானாலும் விந்துஜெயம் பயிற்சி மட்டும் நிறுத்தக்கூடாது. சரிங்களா, வாழ்க வளமுடன். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை. அப்போது மந்திரம் என்பது மனதை திறப்படுத்துவது, புரிஞ்சுதுங்களா, மனதை திறமாக, மனதுக்கு ஒரு வலிமை, மனதுக்கு ஒரு ஊக்கம், மனதை திறப்படுத்துவது தான் மந்திரம். ஆச்சுங்களா, அப்போது மனசு செம்மையாக இருந்தால் மனதின் திறமும் செம்மையாக இருக்கும். நினைக்கிறது நடக்கும், இறைவன் நினைச்சா நடக்காதா? இறைநிலையிலேயே நம்மளை தொய்த்து தொய்த்து இருக்கும்போது நம்ம நினைக்கும் போது நடக்காத விஷயம் இருக்குமா? நடக்கும். ஆனால் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படிங்கிற பக்குவமும் இருக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இது வந்து அகத்தியரின் ஞானத்தில் முதல் பாடல். உடன் அடுத்தது நம்முடைய அகத்தியரின் ஞானத்தில் இரண்டாவது பாடல், ஞானம் இரண்டு பாடல் இரண்டு. இந்த பாடல் நம்முடைய விந்துஜெயம் பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் பாடலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது. ஆழ்ந்து நான் படிக்கிற வரி வரியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னுங்காய் இலை மருந்தும் அதுவேயாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தான். வாழ்ந்த வளமுடன். இந்த பாடல் வந்து வரி வரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு அழகாக விளங்கும். உண்ணும்போது உயிர் எழுத்தை உயர வாங்கு. அப்போது நாம் உணவு சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது, எது சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம் விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சு, ஏன்னா நம் உண்ணும் உணவு எந்த ரிசல்ட்டாக நம்முடைய உயிரணுக்களாக உயிராற்றலாக தான் மாறுது. கரெக்டுங்களா, அப்போது அந்த உயிராற்றலை நார்மலாக ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பையனோ பொண்ணோ இருந்தால் முருகத்தண்டு வழியில் கீழே போயிடும். ஏதாவது மூலாதார சக்கரத்துக்கு, அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு. அப்போது நாம் ஒரு யோகியாக ஒரு உயர்நிலையில் வாழும் ஒரு மனிதராக இருக்கிற நம்ம அந்த ஆற்றலை எப்போதுமே
மேலே எடுத்து எடுத்து வச்சுக்கணும், மேலே கொண்டு வந்துடணும், இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும், இறைவனிடம் சமர்ப்பணம் செய்யும் நிலையில் வச்சிருக்கும் போது நமக்கு வந்து வாழ்நாள் அபரிமிதமாக அதிகரிக்கும். அதுதான் இந்த பாடலுடைய தாத்பரியம். அதாவது உண்ணும்போது உயிர் எழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். தூங்கும்போது கூட நம்முடைய ஆற்றலை மேல் நிலையில் கொண்டு வந்து வச்சுட்டு தான் தூங்கணும். அப்புறம் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நெல். ஏன் வந்து பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நெல்னா, இனப்பெருக்க செயல்பாடு அல்லது வந்து அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றிணைகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்முடைய ஆற்றல் உயிராற்றல் எல்லாம் இடுப்பு பகுதியில் மூலாதார சக்கரத்தில் தான் இருக்கும். அப்போது அந்த சூழ்நிலையில் நாம் அப்படியே ஆற்றலை விரைவு செஞ்சால் எல்லா ஆற்றலுமே போயிடும். நாம் செஞ்ச பாவம் புண்ணு எல்லாமே அங்கே போயிடும். ஆச்சுங்க, அடுத்த சந்ததிக்கு நம்ம கடத்திடுவோம். அப்போது அது அந்த மாதிரி கடத்தக்கூடாது. ஒரு யோகியாக இருப்பவன், ஒரு ஞானியாக, ஒரு சித்தராக மாற நினைக்கிறவன் வந்து அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அவங்க என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம், அதாவது நம்முடைய சுவாசத்தில் வளசுவாசமாக இருக்கும் சமயத்தில் ஆற்றலை மேல்நிலையில் விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சு மேல்நிலையில் கொண்டு வந்து, அதே சமயத்தில் மனநிலையில் காம விகார எண்ணங்கள் இல்லாமல் எம்டினஸோட இருக்கணும், எம்டினஸோடு இருக்கணும். அப்போது அதுதான் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் இல்லை, தின்னுங்காய் இலை மருந்தும் அதுவேயாகும், தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார், மண்ணு ஊழி காலம் மட்டும் வாழ்வார்ப்பார், மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தான். எல்லா டைம்லையும் எல்லா சூழல்லையும் இது போல் நாம் விந்துஜெயம் பயிற்சியை பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்ணூழி காலம் வரை ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. மண்ணூழி பாம்பு, அது கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் 300 வருஷம் வாழும்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையில் அதை பற்றி தெரியல. ஆனால் சித்தர்கள் சொன்னது மண்ணூழி பாம்பின் ஆயுளாகவும் எடுத்துக்கலாம், 250 வருஷத்து வரை கூட வாழ முடியும் சாதாரண ஒரு மனிதன். அதே இது மண்ணின் ஊழிக்காலம் நிகழ்ந்துட்டு இருக்கு இல்லைங்க, இப்போ ஒரு ஊழியில் தான் இருக்கும். இந்த ஊழிக்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமயத்திலையும் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும், மண்ணூழி காலம் மட்டும் வாழ முடியும் அப்படின்னு, இந்த மண்ணூழி காலத்தையும் கடந்து வாழ முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே அப்படின்னா, மரளினா யமன், யமன்கிட்ட தானே போய் சிக்கிக்க மாட்டாங்க, தானே போய் சிக்கிக்க மாட்டாங்க. மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே ஆச்சுங்களா, வெளி உலக விஷயங்கள் நம்மை பாதிச்சிச்சுன்னா சிக்கிக்கிறது தான். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒருத்தர் கத்தியில் குத்திட்டாங்க, ஒருத்தர் வந்து கண்ட கண்ட மருந்து உடம்புல ஓட்டு விடுறாங்கன்னா சிக்கிக்கிறதானே. ஆனால் நாமளாக வாண்டடாக இயல்பாக மரணம் அப்படிங்கிறது மரளிக்கிட்ட சிக்க மாட்டோம். வெளி உலக விஷயங்கள் நம்மளே புஷ் பண்ணி சிக்க வைக்கலாம். அந்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நீண்ட ஆயிலும் ஆசையும் வேணும். ஆசை நீண்ட காலம் வாழணுங்கிற எண்ணமும் ஆசையும் இருக்கிறவங்க நீண்ட காலம் வாழ்ந்துட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு இறைவனோட சீக்கிரம் போய் ஐக்கியமாகும்னா இந்த தேவையில்லை, நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசையும் தேவையும் இல்லை, இறை விரைவில் வளர்லாறு மாதிரி இறைவனை வேணுங்கிறப்ப அடைய முடியும். அச்சுங்களா, வாழ்க வளமுடன்.